வெல்கம் டு டெட் டிஎன்பிசி அண்ட் டிஎன் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தற்போதைக்கு வந்து டெட் எக்ஸாமுக்கான கால் விட்டாங்க. தற்போதைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வரப்போகுது கூடிய விரைவில். நிறைய நண்பர்கள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நாம் இந்த குறுகிய டேஸில் எப்படி வந்து யூஸ் பண்ணி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அதை பற்றி நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து சில ட்ரிக்ஸு, டிப்ஸு அண்ட் பிளானிங்கை பற்றி உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ 45 days வந்து நம்ம எப்படி படித்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து பிஎட் எக்ஸாமுக்கு வந்து 85 marks இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 85 marks வந்து 150-85 marks எடுத்தால் பாஸு. ஸோ அந்த 85 marks வந்து 45 days வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி எடுக்க முடியும். பாஸ் பண்ண முடியுமா, நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியும். அது நம்மளோட முயற்சியில் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே வந்து சேரும். மற்றும் கவர்மெண்ட் டிஎன் ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, 45 days நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியே தர வேண்டும். அது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து 3 points கொடுத்துருக்குறேன். திட்டமிடுதல், தொடர் முயற்சி, திருப்பி பார்த்தல். அதாவது திட்டம் தீட்டுதல் அதாவது பிளானிங்கு. நீங்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் பிளான் பண்ணி டைனபிள் போட்டு வச்சுக்கணும். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து அது தொடர் முயற்சி எடுத்தது. நிறைய நண்பர்கள் வந்து பிளான் பண்ணி மட்டும் வச்சுக்குவாங்க, ஆனால் வந்து 1-2 days வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 3-4 days வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ ஏதோ ஒரு ஒர்க்கை வச்சு கொஞ்சம் அப்புறம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் கடைசியாக வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. வழக்கம் போல் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து 45 days நீங்கள் படிக்கணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா வந்து 3-2 hours படித்தா போதாது நான் சொல்லுவேன். கடுமையான முயற்சி வேணும், தொடர் முயற்சி வேணும், அதாவது முழு நேர பயிற்சி வேணும்னு நான் சொல்லுவேன். 2-3 hours படித்தாலும் ஆகாது. ஸோ 45 days நீங்கள் பாஸ் பண்ணால் அந்த 45 days வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 5 subjects கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைந்து 3 subjects ஆச்சு நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருந்தால் மட்டுமே பிஎட் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். 45 days அதுக்கான டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இந்த நீங்கள் வந்து தொடர் முயற்சி, அதாவது நீங்கள் பிளான் பண்ணிட்டு மட்டும் இருக்காமல் நீங்கள் கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அந்த டைமிங்க்கு வந்து அந்த டாபிக் நீங்கள் படிக்கணும்னா எடுத்து நீங்கள் அந்த டைமிங்க்காக நீங்கள் கண்டினியூவாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் தொடர் முயற்சின்னு சொல்கிறது. அதாவது திருப்பி பார்த்தல், அதாவது நீங்கள் 1 வாரம் கழித்து வந்து அந்த சப்ஜெக்டை வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் படித்ததில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதனால் வந்து கொஞ்சம் ரீபேக் வந்து பண்ணி அப்பப்போ பார்த்துக்கணும், திருப்பி கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை நீங்கள் கண்டினியூவாக வந்து செஞ்சுருக்கணும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுருக்கணும். 45 days சில நண்பர்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிட்டு வந்து கண்டினியூவாக வந்து படிப்பாங்க. ஸ்டார்டிங் படிக்கிற நண்பர்கள் வந்து ஒரு பாடம் வந்து 15 pages இருக்குதுன்னா 5 pages படிப்பாங்க. மீது அஞ்சு பேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு நிறைய வந்து சோர்வடைந்த நிலையில் ஆயிரும். அடுத்து எப்படா இந்த புக்கு முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான், அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜை படித்து முடிச்சுதான் ஒரு புத்தகம் படிக்க முடியும் உங்களால். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு அந்த சோர்வடைந்த நிலையை கொஞ்சம் தூக்கி போட்டு அப்படி ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு இருந்தால் வந்து நீங்கள் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துக்கூட மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டினியூவாக வந்து படிங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் செய்யணும்னா 45 days நீங்கள் பண்ணணுன்னா சில உங்களுக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய நண்பர்கள் வந்து படிக்கும்போது வந்து மொபைலில் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. மொபைலில் யூஸ் பண்ணினே படிப்பாங்க. ஒரு பக்கம் மொபைலில் வந்து விரல் நோண்டிகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. உங்களுடைய மொபைல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து உங்கள் மொபைலில் தான் இருக்கும், உங்களுடைய புத்தகத்து மேலே இருக்காது, உங்களுடைய படிக்கிற டாபிக் மேலே கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் பாதிக்கு. ஸோ என்ன சார் பண்ணுறது, நான் மொபைலில் தான் சார் நோட்ஸ் எடுக்கிறேன். எல்லாமே மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மொபைலில் தான் எடுக்கிறேன். யூடியூப்பில் தான் எல்லாத்தையும் நான் பார்த்து
நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன்னு கேட்டால் தப்பு இல்லை. அப்படின்னா வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி படிக்கிறோன்னா படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஃபுல் டே வந்து மொபைலே பார்த்துட்டு வந்து நோட்ஸ் எடுப்பாங்க. பட் அப்படி வந்து எடுத்தீங்களா ஒரு 15 மினிட்ஸ்க்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து மொபைல் பார்க்குறத வந்து நிறுத்திட்டு ஒரு 2 செகண்ட் 20 செகண்ட்ஸை வந்து கண் சிமிட்டு சிமிட்டு பார்த்துட்டு வெவ்வேறு இடத்துல பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து மொபைலை பார்க்க ஆரம்பிங்க. மொபைல்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் வந்து ரொம்ப நேரம் பார்க்குறதா இருந்தால் 15 நிமிஷத்துக்குள்ளே 1/2 ஹவருக்கு ஒரு முறை வந்து மொபைலை பார்க்குறத கொஞ்சம் இடைவெளி விட்டு கேப் விட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ படிக்கும்போது வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ணாதுங்க தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து முன்னே சொன்னது போல் வந்து சோர்வை நீக்குதல். அதாவது அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், இல்லை வந்து படிக்கும்போது வந்து சில பேஜுகளை வந்து இது என்னடா இவ்வளோ பேஜ் இருக்குது, நான் 2 பேஜ் தான் படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து 10 பேஜ் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, இது இவ்வளோ படிக்கணுமோ இவ்வளோ படிக்கணுமான்னு. படித்தது அவனு ஒரு வழி இல்லை, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஜை வச்சு கடந்து போய் தான் நீங்கள் படித்து தான் ஆகணும். ரெண்டாவது வந்து தொடர்ந்து செயல்படணும். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் படிப்பீங்க, அப்புறம் வந்து வேறு எதனா வந்து வேலையை வந்து மூடி வச்சுட்டு போயிடுவீங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் படிப்பீங்க, மறுபடியும் வேறு வேலையாக வச்சு போயிடுவீங்க. அது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் வந்து உங்களுக்கு கண்டினியூ வந்து ஒரு புத்தகத்தை கூட ஒழுங்காக நீங்கள் உங்களால் வந்து முடிக்க முடியாது. அதனால் வந்து அப்படிலாம் இல்லாமல் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க முடிக்கணும்னா அந்த டாப்பிக்கை படித்து முடிக்கணும்னா வந்து கண்டினியூ வந்து ஒரு இடத்துல உட்காந்து வந்து முழு கான்சன்ட்ரேஷன் வச்சு வந்து படிங்க. சில நண்பர்கள் வந்து படிக்கும்போது வந்து ஆர்வக்கோளாறில் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. படிக்கணும், இன்றைக்கி நம்ம இந்த புத்தகத்தை முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க இடிவிலே இல்லாமல். ஆனால் என்ன சொல்கிறேன்னா படிங்க, தொடர்ந்து ஒரு 1/2 ஹவர் தொடர்ந்து படிங்க. அந்த 1/2 ஹவருக்கு இடைவெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஓய்வு எடுத்துக்குங்க, ஓகேங்களா? ஒரு ரிலாக்ஸ் எடுத்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நிறைய நண்பர்களுக்கு சில டைமில் படிக்கும்போது வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான ஒரு மூடே இல்லாமல் இருக்கும், பட் ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எழுந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 10 அடிக்கு நடந்துட்டு உட்காந்து அதையவே படிங்க. அப்படி இல்லை அதை இப்போ எனக்கு படிக்க தான் மூட இல்லைன்னா வேறு சப்ஜெக்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல படிக்கிறதுக்கான உங்களுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி சப்ஜெக்டை எடுத்து அந்த டாபிக் எடுத்து அந்த டைமில் படிங்க, அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து முழுநேர பயிற்சி. அடுத்தது வந்து முழுநேர பயிற்சி. நான் முன்னையே சொன்னது போல் வந்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ படித்தா போதாது. தற்போதைக்கு நம்மளுக்கு வந்து இருக்கிறத டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவான டைமு. ஸோ அதனால் வந்து 45 டேஸ்னால் வந்து அந்த 45 டேஸுக்குள்ளே வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து முழுநேர முயற்சி எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து வீட்டில் வந்து வேலை இருக்கும், வீட்டு வேலையை செஞ்சுக்கணும் வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் எடுத்து நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நல்லாவே. ஸோ வந்து கடுமையான பயிற்சி வேணும், தொடர்ந்து பயிற்சி வேணும், கடுமையான பயிற்சி வேணும். அதெல்லாம் வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிங்களா கண்டிப்பாக வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து 45 டேஸ்க்கு உள்ளே படிக்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன், ஐடியாஸாக சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து வரைமுறையாக தான் சொல்லியிருக்கிறேன், முன்னா கான்செப்டுக்கு போல். ஸோ வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சிலபஸை பார்க்கலாம். பொதுவாக வந்து சிலபஸுக்கு நம்ம வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸ் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா சிலபஸை வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு விதமாக வந்து நடத்துகிறாங்க பிஎட். ஸோ அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நீ எக்ஸாம் முடிச்சது இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுமே ப்ரிலிமினரி எக்ஸாம் இது கணக்கு, மெயின் எக்ஸாம் தனியாக ஒன்று வைப்பாங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப்பு. ஸோ தற்போதைக்கு வந்து பேப்பர் 1 எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. 1st ஸ்டாண்டர்ட் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேப்பர் 1 எழுதுகிறவங்க வந்து டீச்சிங்கே போகலாம். பேப்பர் 2 எழுதுகிறவங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு வந்து டீச்சர்ஸாக போகலாம். ஸோ வந்து இதில் வந்து பேப்பர் 1க்கு வந்து 150 மார்க் கேட்குறாங்க, அது போலவே வந்து பேப்பர் 2க்கு வந்து 150 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சைக்காலஜி இன்வைரன்மெண்டல் சயின்ஸ் வந்து 150 மார்க் மொத்தமாக வந்து 150 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன படிக்கணும்னா வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை நீங்கள் படித்து ஆகணும், ஓகேங்களா? அதுலேயே வந்து 45 டேஸ்க்குள்ளே சார் நாங்கள் எப்படி சார் படிக்கணும்னு கேட்டால் வந்து பின்னாடி சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன். ஸோ 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு உள்ள 10 புத்தகம் படிச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1ஆம் வகுப்பு வந்து புத்தகத்தை படிக்கிறதில்ல, 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு படித்தே போதும். அதுக்குள்ளே எல்லா சிலபஸும் கவர் ஆகிருக்கு, ஈஸியாக நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அதாவது தமிழ் பொதுவாக வந்து தமிழ் நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்கிற ஸ்டாண்டர்டில் புக்கை படித்தாலே தமிழில் வந்து கிட்டத்தட்ட
30 மார்க் கேட்குறாங்க. 30 மார்க்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 25 மார்க் 25 மார்க் ஈஸியாக வந்து அடித்து தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். இதிலே வந்து டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே படிச்சிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போகலாம். அதாவது இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக் கிராமரை கேட்பாங்க, அதிலேயே வந்து இந்த பேராகிராஃபெல்லாம் கொடுத்து வந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அது வருஷம் வருஷம் கேட்டு தான் இருக்கிறாங்க பிஎட் எக்ஸாமில். ஸோ அந்த அது மாதிரி வந்து இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியாக 5 மார்க் நீங்கள் நார்மலாகவே அடிச்சிடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு பார்த்தாலே 5 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம். அதில் கிராமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஈஸியான கிராமர்ஸ் தான். டென்த்தில் இருக்கிற கிராமர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து 50 மார்க்ஸ் ஈஸியாக 5 மார்க் அடிச்சிடலாம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து இந்த 45 டேஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸை வந்து கொஞ்சம் தினமும் போட்டு டைமிங் எடுத்து போட்டு பார்த்தா தான் கண்டிப்பாக ஆகும். குறைஞ்சதை நீங்கள் வந்து எல்லா மாடலையும் நெருக்கிற அளவுக்கு வந்து 45 டேஸில் வந்து முடித்தால் தான் உங்களால் முடியுமே தவிர, அதில் ஒரு 15 மார்க் எடுத்தால் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ சைக்காலஜி அடுத்தது, சைக்காலஜி தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான டஃப்பான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ எங்கேருந்து எங்கே கொஸ்டின் கேட்பானே தெரியாது. ஸோ இதனால் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து படிச்சிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து பார்த்தாலே நீங்கள் 5 மார்க் எடுக்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து செலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அதிலேருந்து ஒரு கண்டிப்பாக 5 மார்க் கேட்குறாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சயின்ஸோட வந்து கலந்துருக்குது. சயின்ஸ் சப்ஜெக்டோட கலந்துருக்குது. கடைசியிலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் அதுலேருந்தே நிறைய கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ வந்து அதிலேருந்து பேப்பர் ஒன்று பொறுத்தவரை வந்து எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஈஸியாக வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பேப்பர் டூக்கு வந்து முன்னே சொன்னது போல் வந்து அதுவும் 150 மார்க் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸு, அதாவது சயின்ஸு டீச்சர் இருக்கிறவங்க வந்து மேத்ஸோட சயின்ஸ் சேர்ந்து படிக்கணும். அதுக்கு 60 மார்க் கேட்குறாங்க. ஸோ நான் சோசியல் சயின்ஸ் டீச்சர் இல்லை வேறு டீச்சர்ஸ் இருந்தால் வந்து மேக்ஸ் தேவையில்லை, அவங்க வந்து அந்த சப்ஜெக்டோட சோசியல் சயின்ஸே 60 மார்க் கேட்குறாங்க. மொத்தமாக வந்து இதுக்கு வந்து 150 மார்க்கு. இது வந்து 6-10 வகுப்பு நீங்கள் படித்தா இதுக்குள்ளே இருக்கிற கவர் எல்லாமே, இதுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ தமிழ் வந்து அம்மனே சொன்னது போல் தமிழ் வந்து 6-10 வகுப்பு வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதாவது சார் இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் எனக்கு தெரியுங்க சார் ஏற்கனவே. நான் 45 டேஸில் சார் எப்படி சார் படிக்கணும்னு கேட்டால் வந்து சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்கிறது வந்து சின்ன ஒரு ஐடியாவில் தான் நான் சொல்கிறேன். 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களால் முடியும், இப்படி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மார்க் எடுத்து கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய இது ஐடியாவில் வச்சு தான். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அதுமாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் 1 நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் பேப்பர் 1. ஸோ தமிழில் வந்து பொதுவாக வந்து தமிழில் வந்து முன்ன சொன்னது போலவே வந்து தமிழ் வந்து 6-10 வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த அது நீங்கள் பொதுவாக வந்து 4 சப்ஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து ஆகணும். ஒரு முக்கிய சப்ஜெக்டை எடுத்து 4 அல்லது 3 சப்ஜெக்ட் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் 4 சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்து இந்த 45 டேஸ்க்குள்ள 4 சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முக்கிய சப்ஜெக்டை எடுத்து படித்தே ஆகணும். அதிலே வந்து 45 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கான்செப்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. அந்த 45 டேஸில் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 சப்ஜெக்டில் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் கேட்பாங்க. ஸோ 5 சப்ஜெக்டில் வந்து 4 சப்ஜெக்ட் கண்டிப்பாக படித்தாகணும். அந்த 4 சப்ஜெக்டில் வந்து தமிழில் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்களா வந்து 25 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். தமிழ் மேத்ஸ் வந்து முடிச்சிட்டிங்களா 5 மார்க் எடுக்கலாம். இங்கிலீஷில் வந்து 10 கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து நான் வந்து ஓவர்லாஸ் மை கிராமர்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் இருக்கிற கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு பார்த்தது நான் 10 மார்க் சொல்கிறேன். 45 டேஸில் கண்டிப்பாக நீங்கள் 40 டேஸில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எடுக்கிறது தான் ஒன்று கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கலாம். அப்புறம் இன்வெண்ட் ஸ்டடீஸ் வந்து 5 மார்க் எடுக்கலாம். சைக்காலஜி வந்து 5 மார்க். மொத்தமாக டோட்டல் வந்து 75 மார்க் எடுக்கலாம். ஸோ 85 மார்க் நமக்கு தேவைப்படுது. 75 மார்க் தான் இருக்குது. 75 மார்க் நமக்கு கொஸ்டின்னு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா. 45 நாட்களில் நீங்கள் இதில் இருக்கிற பிளான் பண்ணி படிச்சுங்க, ஒழுங்காக ரெகுலராக படிச்சிங்களே கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து 75 கொஸ்டின் 70 கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும். 150 கொஸ்டின் இல்லை, மீதி 80 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான பாஸ் மார்க் பார்த்திங்கனா வந்து 85. ஸோ நம்மளுக்கு 70 கொஸ்டின் தெரிஞ்சுதான், மீது ஒரு 15 மார்க் 80 கொஸ்டினில் 15 மார்க் உங்களுக்கு ரைட் இருக்கா கண்டிப்பாக இருக்கும், உங்களால் முடியும். ஸோ 85-90 மார்க் ஈஸியாக மேலே அடிச்சலாம், 85 மார்க் பாஸ் பண்ணிடலாம். அதுபோலவே வந்து தமிழில் பார்த்திங்களா வந்து 45 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக படித்தீங்களா வந்து தமிழில் வந்து 25 மார்க்கும், இங்கிலீஷில் வந்து ஓவராலாக பார்த்தாவே வந்து 10 மார்க்கும், மேத்ஸில் வந்து 15 மார்க்கும், சயின்ஸில் 20 மார்க்கும், சைக்காலஜியில் 5 மார்க்கும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75 மார்க் எடுக்கலாம். தெரிஞ்ச கொஸ்டினே கண்டிப்பாக வந்து 75 கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். 150 மார்க்கில் வந்து மீதி 80 கொஸ்டின் உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் உங்களால் அடிக்க முடியாது, கண்டிப்பாக அடிக்க முடியும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து 90 மார்க்கு மேலே ஈஸியாக அடிக்கலாம், உங்களால் முடியும். ஸோ சார்
நீங்கள் கேட்கலாம் ஒரு க்வெஸ்சன். ஓகே சார், இந்த 45 டேஸில் நாங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து வந்து நாங்கள் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். சிம்பிளாக ஒரு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது 45 டேஸ் உங்களுக்கு நான் சொன்னேன்னா வந்து அந்த 45 டேஸில் வந்து 10 டேஸ் 10 டேஸ் 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். 4 சப்ஜெக்டில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 10 டேஸாக எடுத்துக்கோங்க. ஸோ 4 சப்ஜெக்ட் 40 நாள் ஆயிடுது. ஸோ மீது 5 டேஸ் லாஸ்ட்டு வந்து ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்கிறது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கலாம் வந்து செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது டைமிங் எடுத்து 4 சப்ஜெக்ட் நான் வந்து படிக்க சொல்கிறேன் உங்களா 40 நாளைக்கு. ஸோ மீது 5 நாளைக்கு வந்து ரிவிஷன் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த 40 நாளைக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 12 மணி நேரம் படித்து ஆகணும். அந்த 12 மணி நேரம் படித்து ஆகணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 3 மணி நேரம் படித்து ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களை பெண்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுனே படிப்பாங்க. அவங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டைம் ஃப்ரீ இருக்கிற டைம் வந்து ஒரு மணி நேரத்தை சேர்த்து அந்த டைமிங் வந்து சேர்த்து உட்காந்து படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் டைம் டேபிள் போட்டுப்பேன். ஆனால் நிறைய நண்பர்களுக்கு வந்து அது டைம் டேபிள் வந்து ஒத்து வராதனால அவங்களுக்கு டைமிங் ஃப்ரீ டைமை எடுத்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போட்டு படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 மணி நேரம்னா 4 12 மணி நேரம் கண்டிப்பாக 12 மணி நேரம் நீங்கள் படித்தே ஆகணும். ஈஸியாக படிக்கலாம். ஈவினிங் 5 o'clock மார்னிங் 5 மணிலேருந்து காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு சாயந்தரம் ஈவினிங் வந்து 10 மணி வரைக்கும் ஈஸியாக படிக்கலாம். டைமிங் அதில் நிறையவே இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து டைமிங் பார்த்து கண்டிப்பாக டைமிங் அண்ட் பிளானிங் இந்த டைமில் இதில் இந்த செகண்ட் மெத்தடில் தேவை. இது மாதிரி மெத்தடில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். 45 டேஸில் நம்மளுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து எக்ஸாம் விட போகிறாங்க. கண்டிப்பாக 40 நாள் கண்டிப்பாக இருக்கும் பிஎட் எக்ஸாமுக்கு. ஸோ அதனால தான் அந்த 45 டேஸில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஐடியா மாதிரி எதனால் தோண்டுச்சுன்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் மூலமாக கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.